ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? அடிக்கிறான் ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம். பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படி தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா, இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பன்ல. எலெக்ஷனா? ஆமாடா, எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவோம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவாங்க. எலிசி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சர்க்கிள் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவேற்றங்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொங்கிடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலன் வீரத்தின் வேடிக்கை மனிதர்களை போல் நான் என்று நினைத்தாயோ? போட்டு 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 போட்
Yeah!
போட்டு போட்டு மாதிரி சைடு. ¡Vamos!
அம்மாட்ட மாட்ட சைடு வச்சுருக்காரு.
கொஞ்சம் மாட்டுக்கு முன்னாடி
ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுன்னு ஒரு குத்து குத்துறேன். அப்படியா? போடா.